வருகிறாரு. உள்ளே இருந்து உதிரமாக வருகிறது வருகிறது. என்ன ஆச்சரியம் இது, என்ன ஆச்சரியம். ரத்தம் வர காரணம் என்ன? என்னை படைத்து சரி, தெய்வேந்திரன் மனைவி இந்திராணி திரு கொண்டையை அறுத்து அறுத்து கொண்டையங்கோட்டார் என்று பேரெடுத்து பேரெடுத்து ஆப்ப நாட்டு கீழ்கையிலே ஆயிரம் வீட்டு மரபர்களோடு ஆண்டு கொண்டிருக்கனே இறைவா, இறைவா, இந்த உள்ள இருக்க உருவம் எனக்கு தெரியவில்லையே, தெரியவில்லையே. இந்த உருவத்திற்கு உதாரணம் என்ன? இது கல்லா அல்லது கரும்பாறையா? என் காராம்ப சிக்கரந்த பால் என்று உருவமாக தெரிகிறது, தெரிகிறது. உதிரம் ஓடியதால் ஓடியதால் அப்ப இந்த உருவங்களுக்கு உயிர் இருந்தாக வேண்டுமே என்று ஆண்டவனை தியானம் செய்தார் இந்த செகுவீட பலத்தலைவர் தேவர். அவர் ஆண்டவன் நினைத்தார் பத்தியலா. சரி, அங்க ஆயிரம் வீட்டு மரவர்கள் நின்றார்கள் இல்லையா? அந்த ஆயிரம் வீட்டு மரவர்களிலே சரி ஒருவருக்கு சாமி வந்து விட்டது, சாமி வந்து விட்டது. தன் அறிவில்லாம அருளாகி விட்டது. உடனே அவர் ஆயிரம் வேட்ட தேவமார்கள் முன்னிலையில் ஆதாளி போட்டு ஆடுகிறார். ஏய் சிகவீர படைத்தலைவா, தலைவா, என் அன்பு மகனே, சரி, நான் யார் என்று உனக்கு தெரியணும், நான் எவர் என்று உனக்கு புரியணும், புரியணும். அப்படித்தானே? நான் யார் என்று கேட்க வேணும், கேட்க வேண்டும். கல்லாக்கரும் பாறையா என்று என்ன கேட்கிறாயே? கேட்கிறாயே. நான் யார் தெரியுமா? யார் யார்? இந்த அப்ப நாட்டு கீழ்கையில் கீழ்கையில் தேவமார்களுக்காகவே கொண்டையங்கோட்டார் மறவர்களுக்காகவே ஆதிச்சபெருமான் என்னை அனுப்பிவிட்ட தெய்வமடா, தெய்வமடா. நான் அரியை அம்மையாக்கி அம்மையாக்கி ஐயனை அப்பனாக்கி அப்பனாக்கி நான் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை. நான் பூலோகத்திலே பேசும் தெய்வமாக, தெய்வமாக இந்த அப்ப நாட்டு கீழ்கையில் உன் காராம் பசு பால் கறந்து வந்த நான் யார் தெரியுமா? நான் புகழுடையார் தவடா, நான் பூலோகத்திலே இந்த காவேரி ஆற்றாங்கரையோரமா போலுடையார்தாத்தா, என் மனைவி புஷ்கரா பூரணத்தம்மாளோடு நாங்கள் மூன்று பேர்களை இருக்கும் முன்னிலையில் எனக்கு காவல் தெய்வமாக, எனக்கு கட்டி கடங்கா மன்னனாக என் சகவீரபரத் தெரிவா. அடே கொம்பா மாடே கொம்பா மாடத்தியோ, கொம்பா மாட கொம்பா மாடத்தியோ, ஏன் கூட இருந்து நாங்கள் இந்த இடத்திலே குடியிருந்து வருகிறோம். ஆயிரத்தி எட்டு தேவதைக்கும் நான் அதிபதியடா,
என்னுடைய பேரு கும்பமாடன் கும்பமாடத்தி உன்னுடைய சாஸ்தா நான் பூரணத்தம்மாள் புஷ்கலா தேவி நாங்கள் இந்த இடத்திலே குடியிருந்து வருகிறோம் எனக்கு துணையாக இருக்கிறானே யாரு யாரு ஆயிரத்தி தேவதைக்கும் வந்த போலுடையார் சாத்தாவப்பா ஆமா என் மனைவி பூரணத்தம்மாள் புஷ்கலா தேவியோடு சரி கொம்பமாடன் கொடிமாடன் கோபக்கார தலவாமாடனாக தலவாமாடனாக தலவாமாடத்தியாக இருபத்தோரு தேவதைகளோடு நான் இருக்கேனப்பா வெளியே வந்து இன்றையில இருந்து இந்த ஆப்ப நாட்டு கீழ்கையில் ஆயிரம் கொண்டையங்கோட்டார் மறவர்களுக்கு நான் குல தெய்வமாக மறவர் குலத்துக்கே நான் சொந்தமாக உங்களுக்காகவே இந்த இடத்திலே நான் உதயமாகி வந்திருக்கிறேன் இன்றையில இருந்து இருந்து கோட்டை காவலாக காவலாக கொண்டையம் கோட்டார்களை நான் காத்து கொடுப்பேன் அப்பா ஆமா எனக்கு சரி ஆண்டவன் கிருபையால் கிருபையால் எனக்கு நீங்க படப்புகள் போட்டு சரி அன்பாக அன்பாக பண்பாக பண்பாக பால் பழங்களோடு சரி பாயாசத்தோடு ஆமா எனக்கு வைத்து நீங்கள் வணங்கி வந்தால் வணங்கி வந்தால் கொண்டையன் கோட்டார்களை கோட்டை போட்டு நான் காக்கிறேன் அப்பா சரி என்று அந்த போலுடையார் சாத்தா கோமரத்தாடி ஒருவர் சொன்னார் சொன்னார் உடனே அந்த இடத்திலே சரி மண்டியிட்டு மண்டியிட்டு பெரிய நாச்சியார் அம்மாளும் அம்மாளும் செகவீர படத்தலைவரும் சரி ஆண்டவனே ஆண்டவனே நீ தெய்வம் என்பது எனக்கு தெரியும் தெரியாது நீ உண்மையான தெய்வமாக இருந்தால் இருந்தால் என் காராம்பத்து பால் கறந்து லிங்கமாக முளைத்தது நீ உண்மையானால் பூளுடையார் சாஸ்தா சரி பூரணத்தம்மாள் புஷ்கலா தேவியானால் தேவியானால் கும்பமாடன் தலவாய் மாடன் கும்பமாடத்தினி உண்மையானால் உண்மையானால் அவர் மனசுக்குள்ள நினைத்தார் ஆமா இன்றையில இருந்து இருந்து இந்த ஆப்ப நாட்டு எல்கையிலே எல்கையிலே ஆயிரம் கொண்டையங்கோட்டாருக்கு மறவனாக வாழக்கூடிய எனக்கு எனக்கு பிள்ளை இல்லாத வாசலிலே வாசலிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு வாரிசை கொடுத்தால் கொடுத்தால் பிள்ளை பிறந்த மறு மாஸ்தையிலே ஆமா உனக்கு கோபுரம் கட்டி வைக்கிறேன் கட்டி வைக்கிறேன் கொடிமரம் நாட்டி வைக்கிறேன் நாட்டி வைக்கிறேன் உன்னுடையார் சாத்தாவென்று சரி இந்த உலகமே போற்றும்படியாக ஆமா உனக்கு உனக்கு நான் பெரிய கோயிலை எழுப்பி வைக்கிறேன் ஆமா என்று சரி மன்னவரும் தேவியும் மண்டியிட்டு வணங்கினார்கள் வணங்கினார்கள் அன்றையில இருந்து இருந்து உன்னுடையாருக்கு கோயில்
கட்டி கட்டி அந்த காவேரி ஆற்றங்கர ஓரத்திலே எப்படி எப்படி அந்த ஆயிரம் வீட்டு மறவர்களும் எப்படி எப்படி என் பூரணத்தம்மாளுக்கும் பூர்ணத்தம்மாளுக்கும் என் கொம்பமாடன் கொடிமாடன் கோவக்கார தலவா மாடனுக்கும் நடத்தினாரை அந்த ஆயிரம் வீட்டு மறவர்கள் ஐயன்னாரை வணங்கினார்கள். அந்த பூளுடைய சத்தாவை அவர் பீடம் போட்டு வணங்கினார்கள். அந்த அப்ப நாடு அப்படி நடந்து கொண்டிருக்கு. செகவீர படைத்தலைவர் சொன்ன பிரகாரம் என் பூடையார் தம்மால் புத்தலா தேவி கொம்பமாடன் கொடிமாடன் கோபக்கார தலவா மாடன் தலவா மாடத்தி அன்றையில இருந்து வீட்டுக்கு போய் அன்று தலைக்கு விட்டார்கள் பெரியநாச்சி அம்மாள். அன்றைக்கு மாசம் குளித்தார்கள் குளித்தார்கள் அன்றையோடு ஆமா என் தாய்க்கு சரி பூரணத்தம்மாள் இரண்டு பேர்களும் ஒரே பெண் தெய்வமாக பூரணத்தம்மாளும் புஷ்கலா தேவியும் அந்த பெரியநாச்சி அம்மாள் வயிற்றிலே பிள்ளையாக உருவானார்கள். ஆமா யாருக்கு உருவானார்கள்? யாருக்கு? அந்த பெரியநாச்சி அம்மாளுக்கு. என் இரண்டு தெய்வங்களும் பிள்ளையானார்கள். எப்படி பிள்ளையானார்கள்? பெரியநாச்சி அம்மாள் கனவிலே அன்று ராத்திரியில என் பூரணத்தம்மாள் புஷ்கலா தேவி வந்து ஏ பெரியநாச்சி பெரியநாச்சி நான் உனக்கு பிள்ளையாக பிறக்க போறேன் என்னுடைய பேர் ராமத்தினி வைத்து விடு என்று மறைந்தார்கள். அன்றையில இருந்து என் பெரியநாச்சி அம்மாள் அவர்கள் அன்று முதல் குளிமாறந்தார். யார் இளையார் கற்போமா அவர்கள் ஓரறிய ஒரு அவர்கள் ஓராவது மாந்தையிலை பெரியநாச்சி உடையவர் வென்றோவன் அம்மா இரண்டாவது மாந்தையில் அவருக்கு இனி வயக்காகிருப்பா அங்கே மூன்றா வேறே மாந்தையிலை ஐயா முகவர் போய கொண்டிடும் அவருக்கு நாலாவது மாத்தையம்மாவர் ஜகிருகிறு ஆயந்தாவது மாத்தையிலை Yeah.
அம்மாள் பெரிய ராஜ்யர் அம்மாள் ஐந்து மாத கர்ப்பமாகி விட்டது. ஆமா, அந்த அப்ப நாட்டு கிழுகையில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆயிரம் வீட்டு மறவர்களும் ஆனந்தத்திலே வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள். ஆறு மாதம் ஆச்சு, ஏழு மாதம் ஆச்சு, எட்டு மாதத்திலே, எட்டு மாதத்திலே சீமந்தங்கள் எல்லாம் முடித்தார்கள் முடித்தார்கள். ஒன்பது மாதத்திலே வளக்காப்பு இட்டார்கள் வளக்காப்பு இட்டார்கள். என்ன சீமந்தம், அவங்கள மாதிரி செய்ய முடியாது, அவங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது, செய்கையில அவங்கள மாதிரி முடியாது, நம்மளாம் செஞ்சுக்கிட மாட்டோம், ஒழுங்கா செய்யணும் செஞ்சா. அதனால பெரிய பெரிய விசேஷங்கள் ஆமா அப்ப நாட்டிலே நடக்கு நடக்கு நடக்கு. பத்து மாதம் ஆகிவிட்டது. ஆமா, அந்த பத்தாவது மாஸ்தையிலே மாஸ்தையிலே மருத்துவர்கள் சூழ்ந்தார்கள் சூழ்ந்தார்கள். எத்தனை மருத்துவம், எத்தனை மருத்துவம், பெரிய அரண்மனை இல்லையா? ஆமா, அரண்மனை வீட்டுல கேக்கையா வேணும், கேக்கவா வேணும். சிகவீர பட தலைவருக்கு அடுத்த வாரிசு வருதுன்னா வருதுன்னா எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கார்கள். ஆளருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சிகவீர பட தலைவர் மக்களோட ஓட்டமா ஓடி வந்தார், ஓடி வந்தார்கள். ஐயனே என்னுடைய மனைவி பெரிய நாச்சியாளுக்கு பெரிய நாச்சி அட்டம் ஜொலிக்காமல் அசல் காற்று வீசாமல் வீசாமல் என் மனைவிக்கு என்ன குழந்தையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஐயனே ஐயனே, அவளுக்கு எந்த விதமான பங்குபாடும் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது என் அப்பனே என்று அந்த பொருளுடையார் சாஸ்தாவை கும்பிட்டார். அவரை சுத்தி ஆயிரம் மறவர்களும் உட்கார்ந்திருக்கார்கள் உட்கார்ந்திருக்கார்கள். அங்க வீட்டுக்குள்ள ஆயிரம் மருத்துவர்கள் மருத்துவர்கள். ஏ அப்பா, ஆமா, கால் பிடிக்க மருத்துவம் மருத்துவம், கைபிடிக்க மருத்துவம் மருத்துவம், பெரிய அரமணல்ல நம்மள மாதிரியா கிடையாது, நம்மளுக்கு தான் யாரும் இல்லையம்மா, ஒரு ஆளும் கிடையாது. ஏ அப்பா எப்படி இருக்கு, இன்றைக்கு தவளாப்பரி ஊர்ல சரி ஆண்டவன் ஊருடையா சாத்தா கோயில்ல கோயில இன்றைக்கு ஐயா தேவமாருடைய பிறப்பு வளப்பு வளப்பு அழகாக நடந்து கொண்டிருக்கு இல்லையா? எவ்வளவு அமைதியா மக்கள் இருக்காங்க பாரு. என் தாய் குலத்தை பத்தியா, என் தாய்மார்களை பாரு எப்படி உட்கார்ந்து இருக்காங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, அம்மன் கோயிலே அங்கெல்லாம் படிக்க வந்தா கத்த 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 கத்தனு சத்தம் போடுவாங்க, இங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? என்ன கதை, அவங்க கதை இல்ல, அவங்க பிறப்பு வளப்புல நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எனக்கு மக்கள் நீங்க அமர்ந்திருக்கணும், எனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி சரி நம்ம தேவமாறு கதையை இன்னைக்கு முடிச்சிட்டு தான் நான் எந்திப்பேன். அதுக்காக நீங்க எல்லாரும் இப்படியே இருக்கணும் இருக்கணும், யாரும் நீங்க வீட்டுக்கு போக கூடாது. அடுத்த வருஷம் பாக்கணும், அது வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருந்து இதே மாதிரி அமைதியா உட்காரணும். ஐயாவுடைய கதை எப்படி எல்லாம் இருக்குங்கறத நீங்க கேட்கணும். ஊருடையார் மனம் மகிழ்ந்து இருக்கணும் இருக்கணும். அடேங்கப்பா குடையாகவா இருக்கு இருக்கு, என்ன அழகா இருக்கு பாரு. சும்மாயா சொன்னா பூ குடையா பேக் குடையான்னு என் தாய்மார்கள் இப்படி விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால ஆயிரம் மருத்துவர்கள் மருத்துவர்கள் எம்மா என் பெரிய நாச்சி பெரிய நாச்சி எங்கடி வலிக்கு, எனக்கே தெரியலையே எங்க வலிக்கு. இன்னைக்கு பெரிய நாச்சிய பாத்தியா, ஒரு ஜெய்சாலா இருக்கா இடுப்பலா, அவளுக்கு என்னதான் தெரிய போகுது. அம்மா என் மருத்துவம் பெரிய நாச்சி அம்மாள் நாற்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு அப்பால உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கு. அப்ப என்ன இருந்தாலும் வேதனை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரியும்,
ஒண்ணும் தெரியாது. முன்ன பின்ன குழந்தை பிறந்திருந்தா தானம்மா தெரியும். தெரியும். அப்ப என் தாய் பெரியநாச்சி அம்மாள், பெரியநாச்சி அம்மாள் அம்மாய மருத்துவம் எனக்கு வயிற்று நல்ல வலிக்குதம்மா, வலிக்குதம்மா எனக்கு வாடாளம்மா போகுதம்மா. எனக்கு எப்படியோ இருக்கம்மா, அம்மா பெரியநாச்சி, பெரியநாச்சி கவலைப்படாத, உனக்கு முன்ன பின்ன குழந்தை பிறந்திருந்தாலும் தெரியும். ஐயா ஏட்டி 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 அந்த கயிறு எடுத்து போடுங்கடி. ஐயோ அந்த காலத்துல உள்ளவர்கள் அந்த காலத்துல இப்படி ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது கிடையாது கிடையாது. உத்தரத்துல கயிறு போட்டு கொடுப்பாங்களாம். வாழப்பற வீட்டா இருந்தா வலையில போட்டு கொடுக்கணும். வீட்டுல முருங்க மரம் இல்ல முத்தத்துல அது இருக்கு, அதுல போட்டு கொடுக்க வேண்டியதானே. அது பெரிய அரமணல்ல, கயிறு போட்டு கொடுப்பார்கள், முக்காலிய போட்டு கொடுப்பார்கள். ஆமா பெரியாளுக்கு சொல்லுதாங்கல்ல, எல்லாரும் பிள்ளை பத்தி என்ன செய்ய என்ன செய்ய, அவ போட்டதுல அடி முக்காலி அப்படின்னு சொல்ல விட சொல்லுதாங்கல்ல சொல்லுவாங்க. நானும் போட்டேன் முக்காலி. முக்காலினா என்னம்மா, பெரிய சொல்லலாமா எனக்கு பிடிக்கும் போது அரிய கைகாலெல்லாம் நோகுதடி முக்காலி யாரும் எனக்கு மொட்டு ரெண்டும் நோகுது. இதான் வழி. நான் என்னடி செய்வேன் என்ன செய்வேன், ஐயையோ ஐயையோ எனக்கு எப்படியோ வருதுடி. அட கடவுளே கடவுளே, என் புருஷனை, என் புருஷனை கூப்பிடுங்களே, என் புருஷனை கூப்பிடுங்களேன். பெரியநாச்சி இப்பமா புருஷனை கூப்பிடுங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, என் மருத்துவமே எனக்கு பிள்ளையுமே வேண்டாமடி, என் புருஷன் இருந்தா போதுமே, மகளையாது வேண்டாமடி, என் மண்ணை இருந்தா போது எனக்கு கை குழந்து மருத்துவரை, என் கனவை இருந்து போதுமேடி. மண்ணன் வேணும்,
அடி குழந்த வேண்டாம் அடி வேண்டாம் அடி அம்மா பெரிய நாச்சியா பெரிய நாச்சியா கவலைப்படாத கவலைப்படாத இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கு ஆமா நான் அந்த வழி எங்க வந்திருக்கு உனக்கு ஐயோ அப்ப இனிமே எந்த வழி என்ன வழி வரும் இனிமத்தானடி குழந்த வழி இருக்கு அழகான இடத்திலே இடத்திலே இறைவனுடைய கிருபையாலை என்ன வழி வருது அடிதொடியா வயிறு வலிக்கு வயிறு வலிக்கு என் தாய் பெரியனாச்சி அம்மாள் அழகாக மருத்துவர்கள் பக்கம் பக்கமா சூழ்ந்தார்கள் அடிதொடியாக வயிறு வலித்து செவ்வாய்க்கிழமையிலே சிறந்த தொறி நேரத்திலே சேவல் கூமா இந்து மணிக்கு அடிதொடியாக வயிறு வலித்து அழகான பெண் குழந்தை ஐயா பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு பிள்ளையை பார்த்தா பார்த்தா அழகோ அழகு அழகு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா ஆமா சில பேர்கள் வருத்தப்படுவாங்கல்ல உடுக்கறையா ஐயா அந்த திகவீர படத்தலை வரக்க சந்தோஷம் தாங்க முடியல தாங்க முடியவில்லை பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளைக்களி தீர்த்து விட்டாரு மதலை இல்லாத வீட்டுல மதலை பிறந்து விட்டது ஐயா இந்த உலகத்திலே குவளையமெல்லாம் போற்றுகிற ஆமா கொண்டையும் கொட்டார்கள் மறவர்கள் என்றால் ஆமா இந்த உலகத்திலே மறவர்களுக்கு அப்பால்தான் மற்றவர்கள் சொல்வார்கள் மாநிலம் பாதி மறவர் பாதியும் வாங்க சரி இல்லையா ஏன்னா அவர்கள் கைலாசத்திலே தனிப்பட்ட முறையில் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் தெரியுமா ஒரு ஊர்ல சரி ஒரு பஞ்சாயத்து நடந்தது நடந்தது ஆனால் அந்த பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்டா எல்லா சாதிக்காரர்களும் சரி அந்த பஞ்சாயத்தை பேச முடியவில்லை மறவர்களுக்குன்னு ஒரு கெபாசிட்டி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு சொல்ல வரேன் ஆமா ஒரு பெண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சது சரி கல்யாணம் முடிந்து முடிந்து ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் ஆசீர்வாதத்தோடு அறைக்குள்ள சென்றார்கள் அவர்களுக்கு அன்று முதல் இரவு நடக்கு நடக்கு அப்ப ரெண்டு பேரும் சரி கட்டில்ல உட்கார்ந்தார்கள் ஆமா அப்படி கட்டில்ல உட்காரும் போது ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து அந்த மாப்பிளைய கொத்த வருது சரி ஆஹா அந்த தேவர்கள் அப்படி பிறந்திருக்காங்க நாட்டுல அதான் சொல்வாளாம் சரி
எல்லாரும் சாமி கும்பிடுவாங்களாம். இந்த பிராமணத்தை போய் ஆத்துக்குள்ள கும்பிடுவாளாம். சரி, அப்ப அவ என்ன சொல்லி கும்பிடுவாளாம் தெரியுமா? என்ன சொல்லி கும்பிடுவாள்? ஏ ஆண்டவனே, எப்பிறப்பு பிறந்தாலும் அவ சொல்லுவாளாம், சரி இடக்குளத்தில் என்ன பிறக்க வைத்திராத வைத்திராத, நான் வீர மரத்திக்கு வேந்தனா பிறக்கணும்னு அந்த பிராமணத்தை கும்பிடுவாளாம். சரி, என்ன அந்த சாதிக்கு அவ்வளவு பவரை கொடுத்திருக்காங்க. அந்த நல்ல பாம்பு அந்த மாப்பிள்ள பக்கத்துல வந்து நிக்கி, சரி இந்த பெண்ணு இருக்கா? இருக்கா. உடனே ஏ பாம்பு வந்துட்டா அடிங்கள, பாம்பு வந்துட்டா அடிங்களா. சரி, இவன் என்ன பண்ணனா, லவக்குன்னு ஓடி போய் அவ தோல் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டான். சரி, அந்த பெண்ணு தோல் மேல உனக்கு போய் நான் வாக்கப்பட்டம் பாரு, என் தோளு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டிய, பாம்பு நிக்க, ஆனா நான் பெண்ணா இருந்தாலும் என் மூத்த புருஷன் மட்டும் என் கையில இருப்பான்னா ஒரே அறையா அந்த பாம்பு அரைஞ்சிருவனே. சரி, இந்த ஒரு வார்த்தை சொல்லி இருக்கா பாம்பும் போயிட்டுது போயிட்டுது. இவர் யோக்கியர் தோல் மேல இருக்கவர் லவக்கன கீழே குதிச்சாரு. ஆமா, ஏய் நீ சொன்னதுலாம் சரி, மூத்த புருஷன் நீ எதுக்கு சொன்ன? சொன்ன அப்ப உன்னை எவனுக்கோ கட்டி கொடுத்து உங்க அப்பா ரெண்டாம் தேரம் என் தலையில வச்சு கட்டிட்டான். எனக்கு தெரியணும். ஏன் யோக்கியான அந்த பாம்பு அடிக்க வேண்டியதானே? நீ அடிக்க வேண்டியதானே? அப்படின்னு பஞ்சாயத்தும் 3 வருஷம் நடக்கு. பல சாதிக்காரர்களும் அந்த பஞ்சாயத்தை பேசி முடிச்சாச்சு. முடிச்சாச்சு, பஞ்சாயத்து முடியல. சரி, அந்த மூத்த புருஷனுக்கு விட தெரியவே மாட்டேங்கு. ஆமா, உடனே ஐயா, சரி நம்ம ஆப்ப நாட்டுல செகவீர படத்தலைவரை கூப்பிடுங்க. சரி, அந்த மறவர் சாதி மட்டும் பஞ்சாயத்துக்கு வரல வரல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம் பாப்போம். அப்படின்னா 3 வருஷமா நடந்த பஞ்சாயத்தை 3 நிமிஷத்துல அவர் முடிச்சு வச்சிருக்காரு. ஆமா, அப்ப அந்த தேவமாருக்கு பவர் எங்க இருக்கு பாத்தீங்களா? சரி, உடனே செகவீர படத்தலைவரை கொண்டு வந்தாச்சு. வந்தாச்சு, ஒரு சேர் போட்டாங்க. அங்க ஆப்ப நாட்டுலதானே நடந்திருக்கு இந்த கதை. சேர் போட்டு உட்கார வச்சாச்சு. சரி, ஐயா உட்கார்ந்தாரு உட்கார்ந்தாரு, பெண்ணையும் மாப்பிளையும் கூட்டி கொண்டு விட்டாச்சு. ஆமா, உடனே இவர் கேட்டாரு, என்னடா முருகேசா தாலி கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னாரு. சரி ஐயா, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு, உன் வீட்டுல இருக்காளா உன் ஆத்தா வீட்டுல இருக்காளான்னு கேட்டாரு. சரி, நான் யோக்கியம் இல்லையா, சும்மா இருக்கான பாரு, நான் கூட்டிக் கொண்டு அவ ஆத்தா வீட்டுல விட்டு வந்தேன். அப்ப இவரு எதுக்கு விட்டேன்னு கேட்டாரு. சரி ஐயா, நீங்க பெரிய தெய்வம், ஆமா நீங்களே சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நாங்க 2 பேரும் முதல் ராத்திரிக்கு போனோம். சரி, அப்ப போன இடத்துல ஒரு பாம்பு என் காலுக்கு கீழே நின்னுச்சு. சரி, உடனே என் பொண்டாட்டி அந்த பாம்பு அடிங்கன்னா அடிங்கன்னா, நான் பயந்து போய் என் பொண்டாட்டி தோல்ல ஏறி இருந்துகிட்டேன் இருந்துகிட்டேன். அதையும் சொல்லிட்டான் அவர்கிட்ட. ஆமா, இருந்துகிட்டேன். சரி ஐயா, அந்த பாம்பு போயிட்டு. சரி, இவ என்ன ஐயா சொல்லணும்? என்ன சொல்லணும்? என் பாவி, நான் உனக்கு வாக்கப்பட்டம் பாரு. ஆமா, இந்த நேரத்துல என் மூத்த புருஷன் என் கையில இருப்பாருன்னா சரி ஒரே அறையா ஒன்னையும் அடிச்சிருப்பேன், இந்த பாம்பையும் அடிச்சிருக்கேன்னு கேக்க ஐயா. ஆமா, சரி நீ அதுக்கு என்ன சொன்னார்? நான் என்ன சொன்ன? நான் யோக்கியம் இல்ல, தோல் மேல ஏறி இருந்தவன், நான் பார்த்து அடிச்சு அப்பட்ல கொண்டு விட்டேன். இப்ப உனக்கு என்ன, இப்ப உனக்கு என்னடா தெரியணும்னு செகவீர பட தலைவர் தேவர் கேக்காரு. சரி, எனக்கு வேற ஒண்ணு இல்ல, அவ மூத்த புருஷன் யாருன்னு தெரியணும். அறிவு கட்ட பயல, இந்த உலகத்துல இந்த ஆப்ப நாட்டு எழுகையில 3 வருஷமா இந்த பஞ்சாயத்து நடக்கு. ஆமா, அந்த பொண்ணை பெத்தவர் சொல்றாரு, ஐயா நீங்க தவிர இந்த உலகத்துல எத்தனை சாதிக்காரங்க இருக்காங்களோ அத்தனை பேரும் பேசிட்டாங்க ஐயா. சரி, என் பிள்ளை வாழ்க்கை போத்தேன்னாரு. கிறுக்கு பயல, உனக்கு மண்டையில அறிவு இருக்கா? ஏமா,
நீ மூணு வருஷமா சரி படக்கனிய மூத்த புருஷன் சொல்லிட்டிய. ஆமா. அவனுக்கு அந்த விடையை நீ அழிச்சு கொடுத்துட வேண்டியதானே என்றார். சரி ஐயா, பாம்பு வந்துட்டு சொல்லி என் தோல் மேல ஏறி இருந்தான். ஆமா. இவனுக்கு நான் விடையும் அழிச்சாலும் இவன் என்னை வச்சு வாழ போறது இல்ல. இல்ல, என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த பாம்ப ஒரு ஆம்பளை அடிக்கலியோ, ஆமா, இவனுக்கு நான் அழிச்சு கொடுத்து என்னையா செய்ய? என்ன செய்ய? அப்படி இல்லம்மா, அவன் நீ மொட்டைய மூத்த புருஷன்ட்ட அவனுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும் அப்படின்னாரு. உன் பொண்டாட்டிக்கு மூத்த புருஷன் இப்ப யாருன்னு தெரியணும். தெரியணும். வா அப்படின்னு சேர விட்டு எந்திரிச்சு கைய பிடிச்சி எழுத்துக்கிட்டு போனார். சரி, நேர அந்த முகூர்த்தக்கால் முன்னாடி கொண்டு விட்டார். உன் பொண்டாட்டிக்கு மூத்த புருஷன் இவன் தான்டான்னாரு. ஆமா. சும்மாயா சொன்னான், தேவரா கொக்கா எங்க முடியுது பாத்தியா பஞ்சாயத்து. அப்ப அவன் கேட்டான், ஐயா தேவர என்ன ஐயா இந்த முகூர்த்த கால் கம்புட்ட கொண்டு என்ன விடுதியலன்னா. கம்பா இது? எட்டு நாளைக்கு முன்னாடி முகூர்த்த கால் ஏண்டா நட்டுதாங்க? இன்னாறு மகனுக்கும் இன்னாறு மகனுக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கு அர்த்தமே இந்த முகூர்த்த கால் தான்டா. ஆமா. என்ன அத்தனை முறைகளும் செய்து முகூர்த்த காலுக்கு முதல்ல தாலி கட்டுறாங்க தெரியுமாடா உனக்கு? ஆமா. அப்ப முகூர்த்த காலுக்கு தாலி கட்டினா உன் பொண்டாட்டிக்கு புருஷன் அதுதானே? ஆமா. முத புருஷன் அவன் தானடா. அவ என்ன சொல்லி இருக்கா? சரி, முகூர்த்த கால் வந்து கம்பு. ஆமா. அந்த கம்பு மட்டும் என் கையில இருக்கணும், அந்த பாம்ப ஒரே அடியா அடிச்சிருவேனேன்னு இருக்கா. சரி, அப்ப மூத்த புருஷன் யாராலும் தீக்கு வைக்க முடியுதா? சாதாரண ஒரு முகூர்த்த கால் பஞ்சாயத்து எங்க முடிஞ்சிருக்கு பாத்தியா? கரெக்டான பஞ்சாயத்து முடியாதியா? ஆமா. ஏழு பிறவி பிறந்தாலும் அப்படி ஒரு பிறவி நாட்டுல பிறக்க முடியாது, இன்னும் பிறக்க போறதும் இல்ல. அப்படி ஒரு கொண்டையங்கோட்டார் மறவர்கள். ஆமா. அழகான பிள்ளை பிறந்த உடனே வாரி எடுத்தார், வலது கன்னத்திலே முத்தமிட்டார், ஏந்தி எடுத்தார், இடது கன்னத்திலே முத்தமிட்டு அந்த அப்பனாரே கலகலகலும் தருமங்கலம் தானே அங்க நடக்கிறையா. 32 தருமங்கள் நடக்கு இறைவன் கிருபையாலை. கிருபையாலை அன்னதானங்களும் சுரணதானங்களும் தான் பிள்ளைகள் பிறந்து விட்டதே என்று நடத்தினார்கள். மூன்றாவது மாஸ்தையிலை அந்த அருமையான பாலகிக்கு வளர்த்தார்கள். பிள்ளையும் வளர்ந்தது. ஒரு வயதாகி, இரு வயதாகி, மூன்று வயதிலே அந்த பூலுடையார் கோயிலில் வைத்து ஒற்றார்களும் உறவினர்களும் சொந்தக்காரர்களும் சொந்தக்காரர்களும் ஆயிரம் விட்டு மறவர்களும் அப்ப நாட்டு கீழ்கையிலே. ஐயோ ராமா, அந்த இடத்திலே அழகான பூலுடையார் கோயிலிலே அந்த அருமை மகளை வைத்து மூன்றாவது மாதத்திலேயும் முடி இறக்கி காது குத்தி அந்த அருமையான குழந்தைக்கு பேரிட்டார்கள். என்ன பேரிட்டார்கள்? பூலுடையார் சாஸ்தா கோயிலிலே கொம்பமாடன் கொடிமாடன் கொம்பு மாடத்து முன்னிலையிலே பூரணத்தம்மாள் புத்கலாதியவி முன்னாடி அந்த அருமையான பாலகிக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள்? அருண் தவத்தாலே பிறந்த பாலகிக்கு யாருந்தால் பிறந்த அம்மாள் என்று அருமமகளுக்கு பேர் கூட்டி
செல்லும் மகளுக்கு தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி அடேங்க அப்பா. ஆமா, அரண்மனையில் அல்லவா பிறந்திருக்கார். என் தேவி அரியனாச்சி அம்மாளாக அருமையாக அல்லவா பிறந்திருக்கிறார். ஆமா, என் உத்தமி பெண்கொடியார் பெண்கொடியாய் அழகாக பிறந்த மகளை சரி தொட்டிலே இட்டு தொட்டிலே இட்டு ஆயிர வீட்டு மறவர்களும் மறவர்களும் அந்த மரத்தி பெண்கள் ஒன்று கூடி ஒன்று கூடி அரியராட்சி அம்மாள் அரண்மனையிலே அரண்மனையிலே அந்த அருமை மகளை அழகாக தாளாட்டுகிறார் தாளாட்டுகிறார்கள். என் செல்வ மகளே செல்வ மகளே என் கட்டி மகளே கட்டி மகளே ஆப்பநாட்டு கீழ்கையிலே ஆயிர வீட்டு மறவர் குலத்தை தலைக்க வந்த என் அன்பு மகளே அரியனாச்சி அரியனாச்சி பெரியனாச்சி பெற்றெடுத்த செல்வமே செல்வமே பூளுடையார் தாத்தா பிள்ளையாக கொடுத்த என் பரம்பொருளே பரம்பொருளே என் அன்பு மகளே என்று அந்த ஆயிரம் வீட்டு மரத்திகளும் எப்படி வளர்த்துவாரோ என் தாய் பெரியனாச்சியால் பெரியனாச்சியால் என் அம்மாள் அரியனாச்சியை என்ன சொல்லி தாளாட்டுகிறார் என்ன சொல்லி தாளாட்டு என் கட்டி மகளே கட்டி மகளே என் தேவர் குலத்தை தலைக்க வந்த திருமகளே திருமகளே தென்றல் வந்தி வீசாதோ தெம்மாங்கு வாழாதோ தென்றல் வந்தி வீசாதோ தெம்மாங்கு வாழாதோ ஆரோ இருக்கே எவ்வளோ
ஆயிரம் விட்ட தேவமார்களுக்கு அதிபதியா விளங்கும் சிகவீர படைத்தலைவர் வெட்டி எப்படி முத்து முத்தா ஆட்டி இருக்கார்கள், தாளாட்டி இருக்கார்கள், தாளாட்ட பாத்தியா? சரி, அந்த காலத்துல ஆமா பெரிய பெரிய தாளாட்டு, பெரிய பெரிய தாளாட்டு. அப்ப உள்ள குழந்தைகள் சரி, அது அம்மா அறிவறிவா வளர்ந்திருக்கு, வளர்ந்திருக்கு. அப்ப உள்ளவர்கள் சரி, 22 முலம் சேலை, சேலை. அப்ப உள்ள எவ்வளவு பெரிய வசதி உள்ள வீடா இருந்தாலும் சேலையிலதான் தொட்டில் கட்டி போடுவாங்களாம். ஆமா, 22 முல சேலையில தொட்டில் கட்டி போட்டா சரி, அந்த பிள்ளை எவ்வளவு வளர்த்தி வளரும், வளரும், வளர்ந்து ஆடு மல்லியா தொட்டில்ல. ஆமா, அந்த காலத்துல உள்ள தொட்டில் அப்படி இருந்திருக்கு, இருந்திருக்கு. சின்ன நாய்க்குட்டி எடுத்து சரி, பெரிய கிடங்கு வெட்டி ஆமா அந்த கிடங்குக்குள்ள போட்டுருவாங்களாம். சரி, ஏன் தெரியுமா? அது மேல எக்கி 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 இவ்வளவு பெரிய நாயா வந்துருமா, வந்துருமா. அதுக்குதான் குழி வெட்டி குழிக்குள்ள போடுது. சரி, அப்படித்தான் குழந்தைகளும் வளர்ந்திருக்கார்கள், வளர்ந்திருக்கார்கள். 22 முல தேலைய கட்டி ஆமா அப்படியே அந்த பிள்ளைய அப்படியே தாள ஆட்டி இருக்காங்க பாரு. சரி, தாளாட்டுனா தாளாட்டு, அதுலா தாளாட்டு, தாளாட்டு. அந்த காலத்துல சரி, 5 தள தென்னாகும் அடகிடக்கும் தாளையில அஞ்சாமல் பூவெடுக்கும் அதிகாரி பெற்ற கண்ணோ எம் பொன்னிறம் ஆளு அஞ்சி உங்க அப்பாவுக்கு புலி நீரம் அங்கையிலே அஞ்சி அன்று கட்டி அன்றுகளையும் நம் பெற்ற மகளை அதிகாரி பெற்ற கண்ணோ புருஷனுக்கு. ஆமா, அன்று கட்டி அன்று களையும் கணவனுக்கு தாளாட்டியா? அந்த காலத்து தாளாட்டு முத்து முத்தா இருந்திருக்கு. எம் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் மயிர் வேடி சண்டைகளாம், எம் வள்ளி மேல் குற்றமில்லை மைத்த வீடு தெய்வான, எம் வள்ளிங் அழகுக்கும் வள்ளி வளது ஊற தியாமலுக்கும் கூந்தல் அழகுக்கும் என் வேலைவர் சுப்பையா கொண்டாராம் குறவேசம். தாளாட்ட பாத்தீங்களா எப்படி பாருங்க, அந்த காலத்து தாளாட்டு நல்லா இருக்கு. அர்த்தப்படியா பாருங்க, எம் ஓடினால் வள்ளி ஒளிஞ்சா வணந்தேடி தேடினார் வேலை வேறும் திருப்பார் கடலை எங்கும் உன்னை தாத்தாங்க அடிச்சாரா என் கட்டி மகளே தாளம் பூசண்டாள உன்ன மாமாங்க அடிச்சாரா மல்லிக பூசண்டாள பேரங்கடிச்சாரோ உன்னை பிச்சி பூசண்டாள மாமாங்க அடிச்சாரா உன்ன மல்லிக பூசண்டாள என் வடக்க உறக்கினரா நம் பெற்ற மகளே வாசல் எல்லாம் பார்க்கினாரா எம் பார்க்கின தவார்க்க வந்த எம்பாலகிய நித்திரைவோ
ஆமா தாலாட்ட பாத்தியடா முத்து முத்தா அந்த காலத்து பெண்கள் தாலாட்டி இருக்காங்க. அதை விட்டு சரி இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி என்ன தாலாட்டு வந்துச்சு தெரியுமா? என்ன தாலாட்டு? அப்போ இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொட்டில் வந்துட்டு தெரியுமா? அந்த சேலை போய் சரி அதாவது 4 முளை வேஷ்டி வேஷ்டி அது தாய் மாமா எடுத்து கொடுக்கணுமா? ஆமா அந்த 4 முளை வேஷ்டியில பித்தாளையில ஒரு கம்பு சரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தொட்டிலு அதுல போட்டு சரி இந்த பிள்ளைய 20 வருஷத்துக்கு முன்னால தாய்மார் தாளாட்டினாங்க. சரி என்ன சொல்லி தெரியுமா? என்ன சொல்லி? தாய் மாமனுக்கும் தன் கூட பிறந்த அண்ணனுக்கும் அண்ணனுக்கும் தன் தாலி கட்டின புருஷனுக்கும் ஆமா என்ன சொல்லி ஆட்டுதா பாரு. என்ன சொல்லி? என் மதுரையில குதிரை வாங்கி என் கட்டி மகனே மதிப்புள்ள அடங்கட்டி அடிச்சு வரார் உன் மாமன் அத்துமாதல் தோல் பரக்க. ஏங்க அப்பா தாய் மாமனை வர்ணிக்க பாரு. கொச்சியில கூடாரம் என் கட்டி மகனே உங்க மாமாவுக்கு கொத்தமல்லி வியாபாரம் கொத்தமல்லி வித்தவுடன் என் மகனே உன் மாமா உனக்கு கொலுசு வாங்கி வருவாரு. என்ன இருந்தாலும் என் அண்ணமாரு கொண்டு வர எங்களுக்கு பெருமை இல்லையா? சும்மா சொல்லப்பட கடக்க கொஞ்சம் கழட்டிட்டு போவான் கழட்டிட்டு அப்படி தாளாட்டி இருக்காங்க ஐயா. சரி பாத்தியா உனக்கு எருமை பால் குடிச்சா என் கட்டி மகனே உனக்கு அப்பம் வந்து சேருமன்னு கராம் பசுவாங்க உன் தாய் மாமன் போயிருக்கார் தஞ்சாவூரு. தஞ்சாவூர் தாண்டி ஆமா தாய் மாமன வசந்தி எப்படி தாளாட்டி இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இப்ப ஒரு தொட்டில் வந்துச்சு பாரு நாசமா போற தொட்டில் நாண்டுக்கு நிக்க தொட்டில் தொட்டில தூக்கி பிள்ளைய போட்ட உடனே ஒரே குதிதான் இப்படி குதிக்க அது. ஆமா இப்படி குதிச்சா அது குதிச்சு குதிச்சு என்ன செய்யும்? அது குதிச்சு அம்மானு சொல்ல மாட்டக்கு அப்பான்னு சொல்ல மாட்டக்கு. 5 வயசு வரைக்கும் அம்மா பால் அம்மா இப்படி இருக்கு முக்குல காரணம் இந்த நாண்டுக்கு இன்னைக்கு தொட்டில் தொட்டில் பாக்க பாத்தியா அப்ப உள்ள தாளாட்டு எப்படி இருந்திருக்கு? எப்படி இருந்திருக்கு யாட்டி புள்ள அழுவுத ஒரு தாளாட்டு பாடம் எனக்குன்னு தெரியும் எனக்குன்னு தெரியும் செல்லராசாமா அவளுக்கு இது வேற அதுக்கு மீறி மாம மாமியா சத்தம் போட்டு ஆட்ட சொன்னா சரி அந்த கோபத்தை பூரா அந்த தொட்டில பிடிச்சுக்கிட்டு ஒரு இழுவ அது சட்டேர்னு அந்த செவர்ல மூட்டி கார் 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 கார்னு கத்தும் கத்திட்டு பிடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவா? தோ தோ அது ஆண் நாயும் பொட்ட நாயும் அடிச்சு கிடந்து வீட்டுக்குள்ள வரு காலம் எங்க போயிட்டு நாளைக்கு என் தாய்மார்கள் குளத்து வேலை பார்க்கும் போது இதை சொல்லணும் நீங்க. ஆமா அவ்வளவு குளத்து வேலை பார்க்கும் போதெல்லாம் என் பேச்சுதானா எனக்கு தான் அங்க வந்துருந்த பாளையங்கோட்டைக்கு உடனே இங்க இருந்து குளத்து வேலைக்கு போகும்போது இங்க சொல்லிட்டு போயிருந்தது நாட்டாம கிட்ட ஏய் அந்த வள்ளி திருமணத்தை போட்டு விட்டுருங்க என்ன நாங்க கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்போம் இங்கதான் சவளாப்பரியில வள்ளி திருமணம் ஐயா முருகன் கதை அடிச்சுக்கிட்டே இருக்கு என் தாய்மார்கள் எனக்கு தான் என் ரத்தத்தின் ரத்தம் சவளாப்பரி என் தாய்மார்கள் ஓட்டுனக்கு இலகத்தில் இல்லைன்னா அவளை ஓட்டு எனக்கு தான் விழும் என் தங்கங்கள்ல என் ஆத்தாமாரு அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்துல அம்மா அரியனாட்சிய தாளாட்டி இருக்காங்க பாரு பெரிய நாச்சி அம்மா அப்படி தாளாட்டி சீராட்டி என் தங்க நக அரியனாட்சி அம்மாளை அவர்கள் வளர்க்கிற நேரத்தில் ஒரு ஐந்து நல்ல அரியனாட்சி அம்மாளுக்கு அந்த சிக வீர புற தலைவர் செல்லும் மகள கையில் எடுத்து
அம்மா இந்து நல்ல வயல் அடியிலை அவராறி அவ்வள்ளையில் படிக்க வைத்தார். அவ பன்னிரண்டு வயதுக்குள்ள எம்மாரிய நாய்ச்சி பழகளையும் கற்றுகள் அக்காலத்திலே தேவமார்கள் வீட்டில் பன்னிரண்டு வயது பெண் குழந்தைக்கு ஆயிட்டுனா வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க. அது அக்காலத்தில் உண்டு. சரி, பன்னிரண்டு வயதிலே தாய் மாமனை அழைப்பார்கள். தாய் மாமனை அழைத்து அந்த குழந்தைக்கு பாவாடை தாவாணி போடுவார்கள். பன்னிரண்டு வயசு ஆயிட்டுனா பிராயம் வந்துட்டுனா தாய் மாமன் கைட்டு தாவாணி பாவாடை சட்டை. சரி, இந்த மூணு தான் அந்த காலத்துல உண்டு. முதல்ல அந்த தாய் மாமன் பாவாடை சட்டையை தான் போடணுமா? அதை சாத்திர விதி அவங்கள. சரி, அந்த தாய் மாமன் விருந்து மிக சிறப்பாக நடந்தது. பன்னிரண்டு வயதிலே என் தாய் அரியனாச்சி அம்மாள் பாவாடை தாவணி அணிந்தார்கள். என் தாய் அரியனாச்சிக்கு 16 வயதாகிவிட்டது. 16 திருவயதிலே என் தேவியான அரியனாச்சி அம்மாள் பக்குவதி அடைந்தார்கள். பக்குவதினா என்ன? அம்மாள் பக்குவதி அடைந்தார்கள். அந்த பக்குவதி அடைந்தவுடனே ஆண்டவனே ஆப்பனாடு சரி எல்கையே குலுங்குகிறது. ஆமா, அப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயம். சரி, செகவீர படைத்தலைவர் அன்பு மகளுக்கு முடித்தார். 56 தேசமும் அலரும்படியாக அந்த அருமை மகள் அரியனாச்சி அம்மாளுக்கு சடங்குகளும் சரி நீராட்டு விழாக்களும் அந்த அருமை மகளுக்கு அழகாக செய்து முடித்தார். அந்த ஆப்ப நாட்டிலே சிகவீர படைத்தலைவர் தேவர் வீட்டிலே அந்த செல்லம்மக அரியனாச்சி கேட்கவா வேணும். அவள் 16 வயதிலே அரியனாச்சி அம்மாள் அழகாக இருக்கிறாள். அவளை பார்க்க 10,000 கண் வேணும். 10,000 கண்கள் வேணும் அம்மாளை பார்க்கதற்கு. என் அம்மாள் அரியனாச்சி அவ அம்மனாக அல்லவா பிறந்திருக்கார். தெய்வ பிறவியாக அல்லவா என் அம்மை பிறந்திருக்கிறார். என்ன அழகா இருக்கிறா, என்ன எழுத்தாங்கானி செய்யலீரை அம்மாரியனாச்சி எந்து ஆயி அழகையே அருணத்திய உருவங்களா சேர்ந்த இரு ஐயா
தொடை அழகா ஆமா ஓடு தையலீர தையலீலையே ஐயனாச்சி அம்மாளுக்கு அழகு திரு பாதங்கள அம்மாளுக்கு குறுக்க வர்றேன்